இது nanban.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோவில் நம்ம கான்செப்ட் ஃபார்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம பேப்பர் 2 சிலபஸில் 3வது யூனிட்ல இருக்கு. கான்செப்ட் ஃபார்மேஷன், அதாவது புதுமை கருத்து உருவாதல் அப்படின்னா, நம்ம மனசில் பதிவு செய்யப்பட்டு நாம் நினைவுகூறும் சாயல்கள் வந்து ஒரு பொருளை மட்டும் குறிப்பதாகவோ இல்லைனா ஒரு பொது பண்புள்ள பல பொருட்களை குறிப்பதாகவோ இருக்கும். இதை வந்து நம்ம கான்செப்ட்னு சொல்கிறோம். நம்ம நினச்சி பார்ப்போம், ஒரு ஆறுகளை பற்றிய கான்செப்ட் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள், அந்த நதிகள் எங்கே தொடங்கி எங்கே போய் முடியுது, அந்த நதிகள் எந்தெந்த ஊர்களெல்லாம் தொட்டு போகுது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்லுவோம். இதுதான் ஒரு புதுமை கருத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆறுகள், மலை, ரயில், பஸ் பள்ளிக்கூடம் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் ஒரு புதுமை கருத்துக்கள். இதை வச்சு நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை சொல்றதன் மூலமா இதை வந்து நம்ம புதுமை கருத்து அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மனிதன் என்ற சொல் பாத்தீங்கன்னா, வாழ்ந்த மனிதன், வாழ்கின்ற மனிதன், வாழப்போகும் மனிதன் என எல்லா மனிதர்களையும் இது குறிக்குது. அதனால எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான் இந்த மனிதன் அப்படின்றது வருது. அதனால மனித தன்மைக்கு இன்றைய அமையாத பண்புகள் உயிருடைமை, மொழியை கருவியாக பயன்படுத்துதல், சிந்திக்கும் திறன் போன்ற விஷயங்கள் இந்த பொது கருத்துக்குள்ள வருது. பொதுமை கருத்தை பயன்படுத்தி நம்ம சிந்தித்தல், புலன்காட்சி வழியை சிந்தித்தல் ஆகிய உயர்நிலைப்பட்ட விஷயங்களை அடைகிறோம் அப்படின்றது சந்தேகத்துக்கு இடமில்லாதது. இந்த பொதுமை கருத்துக்களோட வகைகளை பார்ப்போம். அது பாத்தீங்கன்னா, எளிமையான பொதுமை கருத்து, சிம்பிள் கான்செப்ட், சிக்கலான பொதுமை கருத்து, பொருட்கள் பற்றிய ஒரு கருத்து ஆகிய மூன்று மிகப்பெரிய பிரிவுகளை கொண்டிருக்கு. இந்த எளிமையான பொது கருத்துனா ஒரே ஒரு பொது பண்பை மட்டும் கொண்டதா இருக்கும். எடுத்துக்காட்டா நீல நிறம், சதுரம், முக்கோணம். இந்த நீல நிறம், சதுரம், முக்கோணம் அப்படிலாம் அந்த சதுரம்ன்றது சதுரம் அப்படின்ற ஒரு பண்பை மட்டும்தான் குறிக்குது. அதுக்கடுத்து சிக்கலான பொதுமை கருத்து, இது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயமா இருக்கும். முன்னாடி சொன்னது நீல நிறம் சதுரம்ன்றது ஒரு எளிமைனா, நீல நிற சதுர கட்டை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அடுத்து பொருட்களை பற்றிய பொதுமை கருத்து, இது வந்து புத்தகம், வீடு, கார் போன்றது, இது வந்து அந்த பொருளை பத்தி சொல்லக்கூடியது. இந்த பொருட்களின் கூறான பண்பு பற்றிய ஒரு விஷயமும் இது இருக்கு. எடுத்துக்காட்டா எளிமை, நேர்மை, எடையுள்ள ஒரு பொருள், இந்த மாதிரி எல்லாம். அதுக்கடுத்து பொருட்களின் கூறான தொடர்புகள் பற்றி, முதல்ல சொன்னது பண்புகள் பற்றி, அடுத்து தொடர்பு பற்றி, மிக உயரமான கட்டிடம், மிக நீளமான சாலை, மிக அகலமான சாலை, இது வந்து பொருட்களின் தொடர்பை சொல்லுது. இப்ப மிக நீளமான சாலைனா அப்ப சின்னதா இருக்கக்கூடிய ஒரு சாலையோட தொடர்பு படுத்தி சொல்றோம்னா அர்த்தம். இந்த சிக்கலான பொதுமை கருத்துக்களை பாத்தீங்கன்னா, ஜெரோம் ப்ரூனர் அப்படின்றவர் மூணு வகையா பிரிக்கிறாரு. ஒன்னு இணை பொதுமை கருத்துக்கள், அதுக்கடுத்து பொதுமை கருத்தில் அடங்கும் பண்புகளின் ஏதாகிலும் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கடுத்து தொடர்பினை குறிக்கும் பொதுமை கருத்துக்கள், அதாவது இணை பொதுமை கருத்துக்கள், பொதுமை கருத்தில் அடங்கும் பண்புகள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய விஷயம், அதுக்கடுத்து தொடர்பினை குறிக்கும் பொதுமை கருத்துக்கள். இந்த இணை பொதுமை கருத்துக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, பசு, வீடு போன்ற விஷயம். பசு என்ற பொதுமை கருத்துல அந்த பசுவோட உருவம், அளவு, எடை, தோலினுடைய தன்மை, நடத்தை போன்ற விஷயங்கள்லாம் அடங்குது. முக்கிய பண்புகள் ஏதாவது ஒன்றை மட்டும் கொண்ட ஒரு பொதுமை கருத்தா கூட சில நேரம் அதை எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். இரண்டு சிவப்பு வட்டங்கள் இல்லைன்னா இரண்டு நீல சதுரங்கள், காபி அல்லது டீ, குளிர்பானம் அல்லது சூடான பானம், இப்ப வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம இதுல கம்பேர் பண்ணி பேசுறோம். அதுக்கடுத்து தொடர்பு பொதுமை கருத்து, இது வந்து ஒரே மாதிரியான உருவங்கள் இல்லைன்னா ஒரே எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்றது. திசை வேகம், விசை வேகம், இரு புள்ளிகளுக்கு இடையான தொலைவு, ஒரே மாதிரியான உருவம் போன்ற விஷயங்கள். இந்த பொதுமை கருத்துக்கள் பாத்தீங்கன்னா, படிப்படியா விரிந்து எளிய நிலையிலிருந்து சிக்கலான மேல்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த பொதுமை கருத்துக்கள் எப்படி எல்லாம் உருவாகுதுன்னு பார்ப்போம். இது எழுதல பாத்தீங்கன்னா, சில நிலைகள் இல்லைன்னா படிநிலைகள் காணப்படுது. பல புலன்காட்சி அனுபவங்களை பெறதாலையும், இத்தகைய அனுபவங்களை ஒப்பிட்டு நம்ம பாக்கிறதாலையும் இந்த பொதுமை கருத்து வருது. இந்த மாதிரி ஒத்து பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே அதுக்கு பொதுவா தொடர்புள்ள விஷயங்கள் நமக்கு தெளிவா தெரியுது. ஒரு பொதுமை கருத்துல என்னென்ன இன்றியமையாமையா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா, மனதுல பல்வேறு முறைகள்ல நிர்ணயிக்கப்பட்டுள்ள விஷயங்களை நம்ம தொடர்பு கொள்ளும் போது இந்த பொதுமை கருத்து உருவாகுது. பல்வேறு எடுத்துக்காட்டுகளை ஆராய்ந்து பார்த்ததுல, ஒவ்வொரு பண்பா ஆராய்ந்து முடிவெடுக்கிறது, ஒரே சமயத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளை மாற்றி இது பொதுமையின் கருத்தின் தன்மையை பாதிக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்து சொல்றது. அதே மாதிரி அந்த பொதுமை கருத்தின் இன்றியமையாத பொது பண்புகள் என்ன மாதிரி எல்லாம் இருக்கக்கூடும் அப்படின்னு பல கருதுகோள்களை உருவாக்கி அதை சரிபார்க்கறது போன்ற முறைகள் எல்லாத்தையும் ப்ரூனர் அவர்கள் கையாண்டாரு. இதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, பொதுமை பிரித்தல், அப்ச்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது பொது கருத்து எழுதலின் மைய படிநிலை. ஒரு கான்செப்ட் நம்ம உருவாக்கும் போது இந்த
அப்ச்ராக்ஷன் தான் ஒரு சென்டர் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அந்த இடத்துல இருக்குது. இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய பண்புகளை மட்டும்தான் இது சொல்லுது. சிவப்பு நிற பெட்டி, நீளமான குச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது அந்த சிவப்பு நிறம் நீளமான அப்படின்றதெல்லாம் அந்த அப்ச்ராக்ஷன்ல வருது. அதுக்கடுத்து பொதுமைப்படுத்துதல், இது வந்து பொதுவான ஒரு தனி பண்புகளை ஒன்னுன்னா நம்ம சேர்க்கறது, இது ஜெனரலைசேஷன். மலைகள், காடுகள் இப்படி சொல்லும் போது இதெல்லாம் ஜெனரலைசேஷன்ல வந்துருது. இந்த மாதிரி பண்புகள்ல ஒன்றியக்கம், அதாவது இன்டகிரேட் பண்றதுல இந்த மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சொல் வந்து குறியா கொள்ளப்படுது. அதனால அது வந்து ஒரு அடையாளமா நம்ம எடுத்துக்கிறோம். இதற்கு பின்னாடி அந்த மொழி குறி சொல் வந்து அந்த ஒன்றியத்திலிருந்து அடங்கிய பண்புகள் போன்ற விஷயங்களை காட்டுது. இந்த மாதிரி பொதுவான ஒரு விஷயத்த சொல்றதுனால இதை வந்து பொதுமை கருத்து அப்படின்னு சொல்றோம். உதாரணமா புத்தகம் என்ற பொதுமை கருத்து பாத்தீங்கன்னா குழந்தையின் மனதுல எவ்வாறு எழுது அப்படின்ட்டு பார்ப்போம். முதல்ல குழந்தை வந்து பல புத்தகங்களை பார்க்குது. இது வந்து பல மொழிகள்ல எழுதப்பட்டிருக்கிறதுனாலையும் பல பொருள் வந்து பற்றிய விஷயமா இருக்கிறதுனாலையும் அச்சடித்து கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயமாவும் இருக்கு. சிறிது சிறிதா குழந்தை வந்து பல்வேறு புத்தகங்களை ஒப்பிட்டு பாக்குது, அந்த புத்தகத்தை கம்பேர் பண்ணுது. புத்தகம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, அப்ப இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே புத்தகம் அப்படின்னு சொல்லி குழந்தை வந்து ஒரு முடிவுக்கு வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம பாக்குறோம். சாலையில இருக்கக்கூடிய வாகனங்கள் அந்த குழந்தை பாக்குது, ஒவ்வொரு வாகனமும் எப்படி நகருது, அப்ப இந்த சக்கரம் வச்சுட்டு நகரக்கூடிய விஷயம் எல்லாமே வாகனம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அந்த குழந்தை வருது. இந்த பொது கருத்து உருவாதல், கான்செப்ட் ஃபார்மேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து விரிவாக்கிக்கிட்டே போறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு வாகனத்தை சைக்கிளை பாக்குது, அதுக்கடுத்து ஒரு காரை பாக்குது, ஒரு பஸ்ஸை பாக்குது, இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை புதுசு புதுசா கத்துக்கிட்டு அந்த தன்மை வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. அதனால இதை வந்து அசிமிலேஷன், விரிவடைதல், பொருள் விரிவடைதல் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து ஆஸ்பல் என்பவர் வந்து விளக்கி வேறுபடுத்தி காட்டினார். அடுத்ததா புரூனர் அவருடைய பொதுமை கருத்துருவாக்கும் படிநிலையினுடைய கோட்பாடுகளை பார்ப்போம். பொதுமை கருத்துக்கள் பாத்தீங்கன்னா எழுதுதல்ல மூன்று நிலைகளை கொண்டுள்ளது அப்படின்னு புரூனர் சொல்றாரு. தொடக்க நிலையில குழந்தை வந்து பொருட்களை அவற்றுடன் இணைந்த செயல்களை செய்து அந்த பொருட்களை பற்றி சிந்திக்குது, இது செயல்படு நிலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொருட்களோட இணைந்த விஷயங்களை குழந்தை யோசிக்குது. ஒரு சக்கரத்தை உருட்டி விட்டு அது உருண்டு போகுது அப்படின்ற போன்ற விஷயங்கள் எல்லாம் இது செயல்படுத்தி பாக்குது. இதை வந்து எனாக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த உயர்நிலையில பொருள்களின் பற்றிய சாயல்களை பயன்படுத்தி சிந்திக்குது, இது வந்து உருவக நிலை. அந்த உருளையான இருக்கிற விஷயம் உருண்டு போகுது, அந்த சக்கரம் வந்து உருளையா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குது. இறுதியா மூன்றாம் நிலையில குறியீடுகளால தன்னுடைய சிந்தனையில இந்த விஷயத்த நிலைநிறுத்தி கொள்ளுது. இந்த நிலையில தான் பொதுமை கருத்து அந்த குழந்தையோட சிந்தனைக்கு நன்கு பயன்பட தொடங்குது. சக்கரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வட்டமா இருக்குது அப்படின்றத தன்னுடைய நினைவுல குழந்தை வச்சுக்குது. உதாரணமா தன் தாயுடன் சென்ற குழந்தை வந்து கடற்கரையில சித்தப்பா ரமேஷ் அப்படின்றவரை சந்திப்பதாகவும் அவரிடம் இருந்து பிஸ்கெட் பொட்டலம் ஒன்றை பெற்றுக் கொள்வோம் அப்படின்னு குழந்தைக்கு சொல்றாங்க. குழந்தையின் சித்தப்பா தாடியோட இருக்கிறதா கணக்குல வச்சுக்குவோம். அந்த குழந்தை 2 முதல் 3 வயதுக்குள்ள இருக்கு. பின்னாடி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல குழந்தையின் சித்தப்பா பற்றிய பேச்சு வந்தால் அந்த குழந்தை வந்து கடற்கரையில் அன்று பிஸ்கெட் வாங்கி தந்தாரே அவரா அப்படின்னு கேக்குது. சித்தப்பா என்ற சொல்லுக்கு பிஸ்கெட் வாங்கி தந்தவர் அப்படின்ற ஒரு விஷயத்த குழந்தை சொல்லுது. இது வந்து செயல் இணைப்பு மூலம் அறியப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த பொதுமை கருத்து உருவாதல் எந்த அளவுக்கு கற்றல் விஷயத்துல முக்கியம் அப்படின்றத இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுவே 5 முதல் 9 வயதுடைய குழந்தையா இருந்ததுன்னா அது தாடி வைத்திருந்தாரே அவரா அப்படின்னு கேட்க தொடங்குது. அப்ப தாடி அப்படின்ற ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்குது. சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு பிஸ்கெட்டை பத்தி மட்டும்தான் தெரியுது. 9 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் மேற்கொண்ட செயல் இணைத்தல் அல்லது உருவம் சார்ந்த சிந்தித்தல் போன்றவற்றை விடுத்து ரமேஷ் சித்தப்பாவா அப்படின்னு, அதாவது சித்தப்பா அவர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கே வந்துருது. முதல் குழந்தை வந்து கடற்கரையில பிஸ்கெட் வாங்கி தந்தாரு அவரான்னு சொல்லுது, அதுக்கு அடுத்த குழந்தை தாடி வச்சிருந்தாரு அவரான்னு சொல்லுது. 9 வயதுக்கு மேல சொல்லும் போது சித்தப்பாவை பத்தி பேசும்போது சித்தப்பா தான் அந்த குழந்தைக்கு ஞாபகத்துக்கு வராங்க. இங்கு குழந்தை வந்து குறியீடு மூலம் சிந்திக்குது. முதல் குழந்தை வந்து பிஸ்கெட்டும், அடுத்த குழந்தை தாடியும் வருது. அனுபவம் பெருக பெருக அதன் சிந்தித்தல் நிலையில மாறுபாடு ஏற்படுது. குழந்தைகள் தங்களுடைய வயதுக்கேற்ற அனுபவங்கள் மூலம் தாமாகவே எல்லாவற்றையும் கண்டறியும் முறையே தான் இந்த கற்றல் முறை அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து கண்டறியும் முறை, அதாவது டிஸ்கவரி அப்ரோச். புரூனருடைய கொள்கைப்படி பாத்தீங்கன்னா தொடக்க நிலை பள்ளி அளவுல குழந்தைகள் தாமாகவே எல்லாவற்றையும் செய்து நேரடி அனுபவம் மூலம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இடைநிலை பள்ளி அளவுல படங்கள், மாதிரிகள், செய்து காட்டல் போன்ற விஷயங்கள் மூலம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் கான்செப்ட் மேப்ஸ், அதை பார்ப்போம். ஒரே மாதிரி தொடர்புள்ள பல கூற்றுகளை இணைத்து அதுல காணப்படக்கூடிய பொதுவான விஷயங்களை இணைத்து ஒரு படமா வரைஞ்சு அதை பத்தின ஒரு விளக்கத்தை கொடுக்கறது தான் இந்த கான்செப்ட் மேப் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள பொது கருத்துக்கள் ஒன்னு
ஒன்னுக்கு ஒண்ணு எந்த மாதிரி தொடர்போட இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டப்படுது. இந்த புதுமை கருத்து படங்கள் தயாரித்தல அந்த கருத்துக்கள் அவற்றின் பரப்பு ரீச் மற்றும் அந்த கருத்து எந்த மாதிரி விஷயத்த அடிப்படையா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றன் கீழ் ஒன்றா அமைக்கப்படணும். ஒரு மிக பரந்த பொருள் உள்ள கருத்து படத்துக்கு மேல் பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கணும், மற்றவை வந்து அதுக்கு கீழ்ப்பகுதியில இடம்பெறணும். பரந்த பொருளோட இருக்கக்கூடிய விஷயம் தான் முதல்ல இருக்கணும். மிக குறுகிய பொருள் உள்ள பொதுமை கருத்துக்கள் வந்து படத்தோட அடியில இருக்கணும். பல்வேறு பொதுமை கருத்துக்களின் நேர் தொடர்பும் குறுக்கு தொடர்பும் படத்துல குறிக்கப்படணும். இந்த மாதிரி நம்ம கரும்பலகையில படத்தை வரைகிறதன் மூலமா மாணவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப எளிமையான முறையில ரீச் ஆகுது. இந்த பொதுமை கருத்து படங்களோட பயன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதியில் அடங்கியுள்ள பொதுமை கருத்துக்களின் இணைப்பும் அந்த படத்தின் மூலமாகவும் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நன்கு மாணவர்கள் புரிந்து கொள்ளவும் இந்த பொதுமை கருத்து படங்கள் உதவுது. இது கற்றலை வந்து ரொம்ப பயனுள்ளதாக மாத்துது. ஒவ்வொரு கருத்தும் தெளிவும் திட்டமும் பெற்று மாணவர்களுடைய அறிவில் அது நிலைத்து நிற்கும். ஆசிரியர் தாம் கற்பிக்க போகும் பாடப்பகுதியின் அடங்கியுள்ள முக்கிய பொது கருத்துக்களை தொடர்பு படுத்தி படமாக வரையணும். அந்த படம் இருக்கக்கூடிய பகுதியில் மாணவர்கள் கற்க வேண்டிய அடிப்படை கருத்துக்களை கீழ்கோடிட்டு நம்ம காட்டுறதோட அது தொடர்பான விஷயங்களை நம்ம சொல்லும் போது மாணவர்களுக்கு அது தெளிவா சென்று சேரும். பாடம் முடிவடைந்த நிலையில கற்றவற்றை வரிசைப்படுத்தி பாட சுருக்கம் தயாரிக்கவும் இந்த பொதுமை கருத்து பாடம் உதவுது. இந்த பொதுமை கருத்து மூலமா எளிமையா எல்லா விஷயத்தையும் நம்ம மாணவர்களோட மனதுல கொண்டு சேர்க்க முடியும். அடுத்ததா பியாஜேயின் அறிதல் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு, ஜீன் பியாஜே தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். நெய்சா என்ற அறிஞர் அவரோட கருத்துப்படி பாத்தீங்கன்னா, புலன் உறுப்புகள் மூலம் பெறப்படும் செய்திகளை தொகுத்தல், சுருக்கி அமைத்தல், விரிவுபடுத்துதல், நினைவு கூறுதல் என்ற உளச் செயல்களின் அடிப்படையில தான் ஆராய்ந்து அவை பற்றிய விஷயங்களை நம்ம அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இத காக்னிட்டிவ் அபிலிட்டி அப்படின்னு சொல்றாரு. வெளி உலகத்துல இது போன்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த தெரிஞ்சுக்கிறது வந்து உள செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அறிதிறன் செயல்கள், காக்னிட்டிவ் ப்ராசஸ். முன்னாடி சொன்னது அறிதிறன், அது வந்து காக்னிட்டிவ் அபிலிட்டி. இப்போ அந்த விஷயங்களை நம்ம எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத காக்னிட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இத்தகைய அறிதிறன் செயல்கள் அனைத்தும் நம்முடைய புலன்காட்சி, கவனம், சிந்தனை, ஆராய்தல், பிரச்சனைக்கு தீர்வு காணுதல், நினைவு ஆகிய செயல்களுக்கு அடிப்படையா அமைது. அறிதிறன் வளர்ச்சி பத்தி பியாஜே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த அறிதிறன் வளர்ச்சியானது தொடர்ச்சியானதாக மட்டும் இருக்கிறது இல்லாம வரிசைகரமா அமைந்த பல படிநிலைகள், அதாவது சீரியலா இந்த படிநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவ்வாறு படிப்படியா ஏற்படக்கூடிய வளர்ச்சி நல்ல வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி நிலையை அடையும் போது அதற்கு உரிய மாற்றங்கள், நடத்தை மாற்றங்களை அடிப்படையா கொண்டு இந்த விஷயங்கள் அமைது. அறிதிறன் வளர்ச்சியில ஒவ்வொரு வளர்ச்சி நிலையும் குழந்தை படிப்படியா கடந்து போகணும்னு யாஜே சொல்றாரு. அவருடைய கருத்துப்படி குழந்தை தன்னுடைய அனுபவங்களை முறையாக ஒருங்கமைத்து இணக்கமான நடத்தையை பெற உதவுது. இந்த செயலை செய்யறதுக்கு தான் இந்த நுண்ணறிவு விஷயம் வந்து ஒரு கருவியா அமைந்திருக்கு. குழந்தையின் நுண்ணறிவு அளவு எல்லா படிநிலையிலும் மாறாம இருக்கும். அப்படி மாறாம இருந்தா கூட நுண்ணறிவின் செயல்பாடு மூலமா அந்த நுண்ணறிவோட கட்டமைப்பு வந்து மாறுதல் அடையுதான். இந்த பியாஜே படிநிலையில முதல் விஷயம் ஒருங்கமைத்தலும், அடுத்தது இணங்குதல். மனிதன் இயல்பாவே பாத்தீங்கன்னா ரெண்டு அடிப்படை போக்குகளோட இருக்கிறதா பியாஜே சொல்றாரு. ஒன்னு ஒருங்கமைத்தல், அதுக்கு அடுத்து இணங்குதல், ஆர்கனைசேஷன் அண்ட் அடாப்ஷன். இதை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பாடப்பகுதியில பாத்துருந்தோம். இந்த ஆர்கனைசேஷன் இல்லைன்னா அடாப்ஷன், இந்த ரெண்டு போக்கு, ஒருங்கமைத்தல் இல்லது இணங்குதல், இந்த ரெண்டு போக்குகளுக்கு இடையே ஒரு சமநிலைப்படுத்தும் செயல்முறை வந்து உதவுது. ஒருங்கமைத்தல், இணங்குதல் ஆகியன சேர்ந்து பெறப்படும் அனுபவங்களை பிரித்து உணர்ந்தும் தொகுத்துணர்ந்தும் அறிவை பெற குழந்தைக்கு உதவுகிறது இந்த ஈக்குலிபிரியம் எனப்படும் நிலைப்படுத்தல். அதாவது ஒரு விஷயத்தை அந்த குழந்தை தெரிஞ்சுக்குது, வெவ்வேறு முறையில் அந்த விஷயங்களை தனித்தனி விஷயமா தெரிஞ்சுக்கும் போது இந்த நிலைப்படுத்துதல் என்ன பண்ணுதுன்னா, இதற்கு இந்த ரெண்டு விஷயம் ஆர்கனைசேஷன் அண்ட் அடாப்ஷன், ஒருங்கமைத்தல் மற்றும் இணங்குதலுக்கு மத்தியில ஒரு இணைப்பை ஏற்படுத்தி அந்த குழந்தைக்கு ஒரு கான்செப்ட அதனுடைய மைண்ட்ல உருவாக்குது. சூழ்நிலையிலையும் அந்த குழந்தை பெறும் அனுபவத்துல இருந்துதான் இந்த கான்செப்ட் கிரியேஷன், இந்த கட்டமைப்பு வந்து உருவாகுது. எடுத்துக்காட்டா, பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் உணவா அளிக்கப்படுது. ஏன்னா அந்த ஜீரண அமைப்பு வந்து பாலை மட்டும்தான் கிரகித்துக் கொள்ளும் தன்மை படுத்துது. சில மாதங்களுக்கு பிறகு சிறிது சிறிதா கூழ், மசித்த காய்கறிகள் போன்ற திட உணவுகளை வந்து குழந்தைக்கு கொடுக்கும் போது சமநிலை பிறழ்வு ஏற்பட்டு அந்த குழந்தை வந்து பாதிக்கப்படுது. வயிற்று போக்கு போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடும். ஆனா சில நாட்களிலே இந்த பாதிப்பு வந்து நின்று போய் இந்த திடப்பொருளை குழந்தை ஜீரணிக்கும் வகையில அந்த உடல் அமைப்பு மாறுது. இதே போன்றதான் குழந்தையின் அறிதிறன் கட்டமைப்பும் தான் எதிர்கொள்ளும் சிக்கலான கருத்துக்களை தனக்கு புரியற வகையில மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை வந்து அந்த குழந்தையுடைய மூளைக்கு இருக்கு. அந்த அறிதிறன் கட்டமைப்பு இந்த முறையில தான் வளருது அப்படின்னு பியாஜே அவர்கள் சொல்றாரு. இந்த மாதிரி அறிதிறன் கட்டமைப்பு மாற்றம் அடைகிறதால குழந்தையின் அறிவு வளர்ச்சி பெருகுது. அறிதிறன் வளர்ச்சி என்பது அறிந்திருக்கும் பொருட்களின் அளவு அல்லது எண்ணிக்கை பெருக்கம் மட்டும் இல்லாம ஆராய்ந்து அறியும் முறையில
ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வருது. பார்த்தல் பற்றுதல் போன்ற இரண்டு உடல் திறன்களை பெற்ற பின்ன அவற்றை முறையா இணைந்து தான் பார்த்த பொருளை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த உயர்திறன் செயல் நிலை வந்து குழந்தைக்கு கிடைக்குது. ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கவோ அதை உடல் ரீதியோ இல்லைன்னா மன ரீதியாவோ கையாளணும் இந்த வகை செயல்களின் தொகுப்பை தான் ஸ்கீமா அப்படின்னு வியாஜே சொல்றாரு. அறிதிறன் வளர்ச்சி அடைய ஸ்கீமா உடல் இயக்க சார்பு நிலையிலிருந்து மனவியக்க சார்பு நிலை இல்லைன்னா ஒரு கருத்தியல் நிலைக்கு மெல்ல மெல்ல மாறுது. சிறு குழந்தைகளுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடும் போது அந்த குழந்தை தானே விளையாடினாதான் மகிழ்ச்சி கிடைக்குது. ஆனா வயது மூத்தவர்களுக்கு அந்த கிரிக்கெட்டை விளையாட்டை வந்து அவங்க தொலைக்காட்சி வழி பார்த்தாலே போதும் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குது. ஸ்கீமா வந்து உருப்பெறும் தன்மைக்கேற்ப குழந்தையுடைய அறிதிறன் வளர்ச்சி நிலையா கீழ்கண்ட வகையில பியாஜே அவர்கள் குறிப்பிடுறாரு. ஒண்ணு புலன் இயக்க நிலை, இது வந்து 2 வயசு வரைக்கும் செயலுக்கு முற்பட்ட நிலை, ஒரு செயல் செய்யறதுக்கு முந்தைய ஸ்டேஜ். இது வந்து 2-7 வயசு வரைக்கும் புலன் ரீதியாக செயல் நிலை இல்லைனா ஒரு பருப்பொருள் நிலை, விஷயங்களை தொட்டு பாக்குறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யறது வந்து 7 முதல் 11 வயது வரையும், கருத்தியல் விஷயங்கள் 11 வயதுக்கு மேல இருப்பதாகவும் பியாஜே 4 படிநிலைகளை சொல்றாரு. இதுல முதல் படிநிலை பாத்தீங்கன்னா புலனியக்க நிலை. இந்த ஸ்டேஜஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த புலனியக்க நிலை அதாவது 2 வயசு வரையில நிலை, இந்த நிலையில குழந்தை வந்து பல்வேறு பொருட்களுடைய பண்புகளை தனது புலன்களின் வழியையும் உடல் இயக்கங்கள் மூலமாகவும் புரிஞ்சுக்குது. நம்மளுக்கே தெரியும் 2 வயசு குழந்தைங்க என்ன மாதிரி வேலைகள் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி. இந்த நிலையின் சிறப்பு என்னன்னா சூழ்நிலையோட புலன்களின் இடைவினை ஆற்றுதல், அதாவது தொட்டு பாக்குறது, நக்கி பாக்குறது, கண்ணால பார்த்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது போன்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க ஒரு சென்சரி அப்ஜெக்டிவ் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. எடுத்துக்காட்டா 6 மாத குழந்தையிடம் ஒரு வண்ண பந்தை நீட்டினா கைகளையும் கால்களையும் குவித்து ஒன்னா சேர்த்து குடிக்க அந்த குழந்தை ட்ரை பண்ணுது. கையையும் காலையும் தனியா இயக்க முடியும் அப்படின்ற விஷயம் அந்த குழந்தைக்கு தெரியுது. ஆனா 8 மாத குழந்தை கைகளை மட்டும் கொண்டு பந்தை பிடிக்க முயலும். 10 மாத குழந்தை பெரிய பந்தானா 2 கையிலையும் சின்ன பந்தானா 1 கையிலையும் பிடிக்க முயலுது. இந்த மாதிரி ஒவ்வொரு வயதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போறாங்க. அதே மாதிரி தன்னுடைய கையை எவ்வளவு தூரம் நீட்டினா விரும்பிய பொருளை பிடிக்க முடியும் இல்லைன்னா எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. புலன்களில் இருந்து மறைக்கப்பட்டவை வந்து மறக்கப்படுது. ஒரு குழந்தை வந்து ரொம்ப நாளா ஒரு விஷயத்த பார்க்காம இருந்தா சீக்கிரத்துல அதை மறந்துடுறாங்க. 10 மாதம் போன பின்பு அந்த விஷயங்கள் வந்து குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது, அடிப்படை நினைவு வந்து தோன்ற ஆரம்பிக்குது. விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க இந்த 2 வயசுக்குள்ள குழந்தைங்க கத்துக்கிறாங்க. இயல்புக்க நடத்தையிலிருந்து நோக்க அடிப்படையிலான நடத்தைக்கு குழந்தை மாறுது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் தன்னுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய நடத்தை அவங்க மாத்திக்கிறாங்க. எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வந்து முயன்றி தவறி கற்றல் மூலமா சூழ்நிலையை வசப்படுத்தி இந்த குழந்தைகள் விஷயங்களை கத்துக்கிறாங்க. தான் வேறு, தன்னை சுற்றியுள்ள பொருட்கள் வேறு என்று புரிந்து கொள்வதன் மூலம் தற்கருத்து தோன்ற ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாம் அவங்க பாக்குறாங்கன்ட்டு கவனிங்க. சுருக்கமா சொல்லணும், இந்த புலன் இயக்க நிலையில குழந்தையின் செயல்பாடு வந்து பார்த்தல் பற்றுதல் உறிஞ்சுதல் போன்ற செயல்திறன்கள் மூலம் ஆரம்பித்து தன் உடனடி சூழ்நிலைகளையும் அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரு மொழியை பயன்படுத்தவோ இல்லைன்னா குறியீடுகளை பயன்படுத்தவோ இந்த வயசுல அவங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது இல்லை. அதுக்கு அடுத்ததா செயலுக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். இது வந்து 2 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும். இந்த நிலையில உள்ள குழந்தைகள் பாத்தீங்கன்னா சில பண்புகளை கொண்டிருக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உடனடியா புல தூண்டல்கள் மட்டுமின்றி முன் அனுபவத்தையும் அது சார்ந்த விஷயங்கள் மூலமாவும் இவங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போறாங்க. மொழி வளர்ச்சி இந்த வயசுலதான் ஆரம்பிக்குது. ஆனா சொற்கள் வந்து குழந்தைகளின் தனித்தேவைகள் பயன்கள் ஆகியவற்றோடு பொருள் கொள்ளப்படுது. அவங்க ஒரு விஷயத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை அவங்க காதல விழுந்தா அந்த விஷயத்து கூட அந்த வார்த்தையை தொடர்பு படுத்திக்கிறாங்க. பிறருடைய நோக்கத்துல இவங்களால இந்த வயசுல சிந்திக்க முடியாது. ஒரு உயிரற்ற ஜட பொருளை கூட உயிருள்ள விஷயமா இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பொம்மைகளுக்கு உயிர் இருப்பதா இவங்க கருதுறாங்க. அந்த பொம்மையை குளிக்க வச்சு அதுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு விளையாடுறது, படுக்கும் போது தன்னுடைய பக்கத்துல படுக்க வைக்கிறது போன்ற வேலைகளை இவங்க செய்யறாங்க. அனுபவ பொருட்களின் ஒரு பண்பினை மட்டும் ஒரே சமயத்துல குழந்தையால உணர முடியும். ஒரு நேரத்துல ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவங்க கவனிப்பாங்க. பொருட்களுடைய உருவம் இடம் மாறினாலும் அவற்றின் அளவு குறையாது அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த நிலையில குழந்தைகளின் சிந்தனையில பாத்தீங்கன்னா நெகிழ்ச்சி காணப்படாது. அதாவது ஒரு விஷயத்த அவங்க புடிச்சிட்டாங்கன்னா அந்த பிடிவாதத்தோட தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை மாத்திக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா உன்னுடைய பின்னால என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நாய் நிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாய்க்கு முன்னாடி யார் இருக்கிறது அப்படின்னு கேட்டா அது அவங்களால சொல்ல முடியாது. தாய் தந்தையரை பாத்தீங்கன்னா ஒரு சர்வ வல்லமை படைத்தவர்களா அவங்க கருதுவாங்க. அவங்களுடைய உலகமே இந்த தாய் தந்தை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வர ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு விளையாட்டு விளையாடும் போது கூட அந்த ரூல்ஸ் அவங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காது. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா புலனீடான செயல்நிலை இல்லைன்னா ஒரு பருப்பொருள் நிலை அப்படின்னு சொல்றாங்க.
இது வந்து 7-11 வயசு வரைக்கும் இருக்கு. இந்த பருப்பொருள் நிலை பாத்தீங்கன்னா சிந்தனையும் அறிதல் திறனும் மேலும் உயர்நிலைப்படும். இருந்தாலும் இவை ஒரு புலன் சார்ந்த விஷயமா தான் இருக்கும். அதாவது புலன்களின் உதவியின்றி அனுபவங்களை உள்ளத்தால் இவங்க சிந்திக்கிறாங்க. ஆனா பெறப்பட்ட அனுபவங்களுக்கு அப்பால் வந்து அவங்களுடைய சிந்தனையை இவங்களால கொண்டு போக முடியல. எடுத்துக்காட்டா அந்த குழந்தையுடைய அத்தை வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு நம்ம அந்த குழந்தைக்கு வழி கேட்டனா அவங்களால சொல்ல முடியாது. ஆனா அவங்க கையை பிடிச்சிட்டு நம்ம போனோம்னா கரெக்டா அந்த வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. இதுல இருந்து ஒரு விஷயத்தை அவங்களால செய்ய முடியும், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த 7-11 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளால குழந்தைகளை பாத்தீங்கன்னா பொருட்களின் பல பண்புகள் பற்றி ஒரே நேரத்துல சிந்திக்க முடியுது. அதனால இந்த பொருட்களின் மாற்றத்தன்மையை அவங்க அறிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளும் எந்தெந்த நிலைக்கு மாறுது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. வகைப்படுத்துதல், வரிசைப்படுத்துதல், இடம் காலம் சார்ந்த தொடர்புகள் ஆகிய விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு விஷயத்தை ஆர்டரா எப்படி சொல்றது, 1-10 வரைக்கும் வரிசையை கரெக்டா சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஆர்டரா சொல்றது மாதிரியான நிலைகள் அவங்க அடைறாங்க. விளையாட்டை வந்து கரெக்டா ரூல்ஸ் தெரிஞ்சு விளையாடுறாங்க. ஒரு தவறுகள் அவங்க செய்யும் போது நோக்கத்தோட அந்த தவறு அவங்க செய்யறது இல்லனா ஒரு குறிப்பிட்ட அளவு தவறுகள் அவங்க அதிகமா செய்யறாங்க. அடுத்ததா கடைசி நிலை. இந்த நிலை வந்து 11 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நிலை. இது வந்து கருத்தியல் நிலை, ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். இந்த நிலை பாத்தீங்கன்னா குமர பருவத்துல எழக்கூடிய நிலை. உடனடியா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை காட்டிலும் எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய நிலைமைகளைய கற்பனை மூலமா இவங்க சிந்திக்க தொடங்குறாங்க. உதாரணமா உணவு உண்பதற்கு பதில் தேவையான சத்துக்களை மாத்திரைகளால் உட்கொண்டு மனிதனால் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த நிலையில் உள்ள குழந்தை பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லும். இவங்க வந்து விஞ்ஞானிகளை போல செய்ய வேண்டியவை பற்றியும் செய்து முடித்தவை பற்றியும் பதிவு செய்து பரிசோதனைகளை செய்வாங்க. நிகழ்வுக்கான சாத்திய கூறுகளை சிந்தித்து கருதுகோள்களை உருவாக்கக்கூடிய ஒரு திறன் பெறுவாங்க. அதாவது எதுக்கெடுத்தாலும் ஆராய்ச்சி செய்யறது, அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கறது. இந்த வயதுல எந்த ஒரு விளையாட்டு அல்லது சமூக அமைப்பின் விதிமுறைகளும் பலர் கூடி ஒப்புக்கொள்றதால ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த விதிமுறைக்கு தகுந்த மாதிரி தங்களையும் மாற்றி அமைத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல குற்றங்களை பாத்தீங்கன்னா அந்த அளவிடல மதிப்பிடாம குற்றங்களின் பின்னணி நோக்கத்தை கொண்டே அதை மதிப்பிடுறாங்க. எந்த கருத்தையும் பிறர் நோக்கத்தில இருந்து இவங்களால சிந்தித்து செயல்பட முடியும். சரி நண்பர்களே, அடுத்ததா வியாஜேயின் கருத்துக்கள் மூலமா கல்வியில என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பாக்கலாம். முதலாவதா செயலும் பயிற்சியும் அறிதிறன் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதாகவும் அதனால செயல் மைய கல்வி வந்து ரொம்ப முக்கியமானதுன்ட்டு இந்த வியாஜேயோட கொள்கை மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அறிதிறன் வளர்ச்சி நிலைகளை துரிதப்படுத்த முடியாது, அந்தந்த வயசுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். 5 குழந்தைங்க கிட்ட 10 குழந்தைக்குரிய அறிதல் வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப தவறான விஷயம். ஆசிரியர் வந்து ஒவ்வொரு நிலை தேர்ச்சியும் மோட்டிவேட் பண்ற அளவுல அந்த அனுபவங்களை அமைத்து கொடுக்கணும் மாணவர்களுக்கு அப்படின்னு இந்த கொள்கை மூலமா சொல்றாரு. குழந்தையின் நிலைக்கு ஏற்ற அனுபவங்களை பள்ளியில கொடுத்து நம்ம செயல்படணும். இந்த நிலைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை கொடுத்தா அதனுடைய தன்மை அவங்க உணர்ந்துக்காமலே போகதாகவும் சொல்றாங்க. ஒழுக்க வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்தது. 11 வயசுல குழந்தை பாத்தீங்கன்னா செயல்ல நடக்கக்கூடிய பின்னமைந்த அதாவது ஒரு ரிலேட்டிவான விஷயத்த வந்து தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு குறைந்த வயசுல நடக்கும்போது அது முடியறதில்ல. அது மட்டும் இல்ல பள்ளி கல்வி ஏற்பாடு கற்பித்தல் முறைகள் ஆகிய விஷயங்கள் எல்லாம் அறிதிறன் வளர்ச்சி நிலையோடு இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா தொடக்க நிலை சிறுவர்களுக்கு வந்து செயல் வழி கற்பித்தலும், மிடில் ஸ்கூல் பசங்களுக்கு இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா படம் மாதிரி பொருள்கள் போன்ற விஷயங்கள் மூலமும் கற்பிக்கணும், உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா சொற்சார்ந்த கற்பித்தல் முறையில மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு இந்த தியரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த தியரி பாத்தீங்கன்னா எந்தெந்த வயசுல எப்படி இருப்போம் அப்படின்றத தெளிவா சொல்லுது. 11 வயசு குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்க்கணும், 2 குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயல்கள் வந்து மாணவருடைய சுய கற்றலுக்கு அவங்களே படிக்கிற மாதிரி ஒரு விஷயமா நம்ம அமைத்து தரணும் அப்படின்றத இந்த கொள்கை வலியுறுத்துது. குழந்தைகள் வந்து அளவில் சிறிய முதிர்ந்தவர்களாக பாவித்து அவங்கள நம்ம பார்க்க கூடாது. குழந்தைகளுடைய சிந்தனையும் செயல்முறைகளும் முதிர்ந்தவர்களுடைய சிந்தனைக்கும் செயல்களுக்கும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயம் இந்த கொள்கை சொல்லுது. குழந்தையின் அறிதிறன் வளர்ச்சியில பாடப்பொருள் அனுபவங்களை போன்றே கல்வி துணை செயல்களும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத இந்த கருத்து உணர்த்தது நமக்கு. சோ கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரி நண்பர்களே, இந்த பொதுமை கருத்து அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான டாபிக். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு சரியா புரியலன்னா இந்த ஆடியோவை இன்னொரு தடவை கூட கேளுங்க, உங்களால உணர்ந்து புரிந்துக்க முடியும். சரி, நான் உங்களை அடுத்த ஆடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற ஆடியோக்களை டெலிகிராம் ஆப் மூலம் பெற www.nanban.info என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஆடியோக்களை எமது யூடியூப் சேனல் பக்கத்திலும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு முறை www.nanban.info